ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிங்கர் லேட்டஸ்ட் வெர்ஷன். இது வந்து சிங்கர் 9900 வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அதனால பார்த்திங்கன்னா லூஸ் ஸ்டைல் வருதுன்னு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து எப்படி த்ரெட்டிங் பண்ணணும், த்ரெட்டு குவாலிட்டி, ஸ்டிச்சிங் குவாலிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, த்ரெட்டு இங்கே போட்டுட்டு குவாலிட்டி பார்த்துங்க, நல்ல குவாலிட்டியாக வாங்கிடுங்க. த்ரெட்டு இந்த மாதிரி லோ குவாலிட்டியெலாம் வாங்காதீங்க, நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. செயின் பாலிஸ் சொன்னிங்கன்னா தருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போடுறோம். செகண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு இந்த செக்ஷனில் போடுறோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, நூலை வந்து ரெண்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நேராக வரும் இந்த டென்ஷன் பாருங்கள், அதாவது இந்த இங்கே டென்ஷன் செட் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி போடணும். எப்படி போடணும் அப்படின்ட்டிங்கன்னா, இந்த த்ரெட்டை ரெண்டாக மடிச்சிடுங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இந்த த்ரெட்டை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுங்க. இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நேராக இதில் போடணும். இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், டென்ஷன் செட்டு கீழே வந்துடுங்க. பாருங்கள், இதுக்குள்ளார வந்தோன்னே இந்த டென்ஷன் செட்டுக்கு இந்த சில பேர் இப்படி போட்டுருக்கீங்க, பேக் சைடில் இந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக் சைடில் போய்டும். பாருங்கள், டென்ஷன் இங்கே இருக்குது, ஆனால் ரெண்டு டென்ஷன் பின்னாடி போச்சுன்னா நூல் சரியாக வராது. நம்ம எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போடும்போது இந்த நூல் எடுத்துடலாம். பாருங்க, இந்த ரெண்டு தட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சில்வர் தட்டு இருக்கு பாருங்க, இதுக்கு நடுவில் இந்த த்ரெட்டு போடணும். எப்படின்னா இதுக்கு நடுவில் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்கண்ணா. அதுக்கப்புறம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் தட்டுக்குள்ளே அந்த நூல் போகல, இன்னும் இதுக்குள்ளே போகணும். இது பாருங்கள், மேலே நிற்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நிற்கும். இது உள்ளே போகணும் அப்படின்ட்டிங்கன்னா இழுத்துட்டிங்கன்னா உள்ளே ஓடுறாங்க. இது உள்ளே ஓடிச்சு வரணும். உள்ளே ஓடிட்டு பிறகு இழுத்திங்கன்னா கரெக்டாக வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆக்ஷன் ஆகிற மாதிரி போடணும். இந்த டேக்கப் ஸ்ப்ரிங் வந்து ஆக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். தள்ளி பார்க்கணும், ஆக்ஷன் ஆகுதா, இழுத்தா பார்க்கணும், ஆக்ஷன் ஆகுது. இது எப்படி போடணும், சில பேர் இப்படியே போட்டுருவீங்க, இந்த மாதிரி போடக்கூடாது. எப்பவுமே எப்படி போடணும்னா, இந்த பக்கம் போட்டுட்டு கீழே போயிட்டு இப்படி டேர்ன் பண்ணணும். ஓகேவா, இழுத்து ஆக்ஷன் ஆகுதா, நல்லா பாருங்கள், இழுத்து ஆக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டாப் டென்ஷன், இது ஒரு டென்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே போட்ட பிறகு தான் இந்த டேக்கப் லிவரில் போடணும். டேக்கப் லிவர்னு எது தெரியுமா, இது பாருங்கள், இதுதான் டேக்கப் லிவர். இது தான் கை, இது போய் டேக்கப் லிவர். இதுக்குள்ளே நம்ம போடணும். நம்ம என்ன பண்ணோம், த்ரெட்டிங்கு நான் போகிற இடம் ரொம்ப தூரம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் மிஸ்டேக் தான் நிறைய வரும். இப்போ இதுக்குள்ளே போட்டாச்சு, இதுக்குள்ளே போட்ட பிறகு இந்த பக்கம் எடுத்துக்கணும். போட்டாச்சு இந்த இதுக்குள்ளார போட்டு அடுத்தது நம்ம இழுத்து பார்க்கணும், டைட்டாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்னு. இழுத்து பிறகு இங்கிட்டு போட்டுக்கணும். கடைசியாக லாஸ்டில் இந்த பக்கம் போட்டுட்டு நேராக ஊசியில் கோடு. இந்த ஊசி கோடு பாருங்கள், நீட்டு கோடு தருதா, இது வந்து லெஃப்ட்டில் வரணும். இது பாருங்கள், இந்த நீட்டு கோடு தருது பாருங்கள், இது லெஃப்ட்டில் வரணும். பள்ளம் காட்டுறேன் பாருங்கள், பள்ளம் வந்து எங்கே வரணும்னு சொல்லிடுறேன். ஊசி கைடு தெரியுதா, கைடு இந்த பக்கம் இருக்கா, இங்கே பார்க்கையில் பக்கம் திருப்பினா ஒரு சின்ன பள்ளம் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாபின் கேஸ் போயிடலாம். பாபின் கேஸில் பார்த்தீங்கன்னா பிராண்டடில் வந்து ஹையாக இருக்கும். எங்களுக்கு இதோட ஹையா கேஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, இதில் ஹயா கேஸ் தான், அது பாருங்கள் நேமே பார்த்தீங்கன்னா ஹயா கேஸ் தான், இந்த ஹயா கேஸு. இது பாவின் போடும்போது வே இருக்குது, வே எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, இந்த கட்டில் நூல் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக போடணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா வாட்ச் வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி, ஆன்டி கிளாக் வைஸாக போட்டுட்டு, சாரி இது கிளாக் வைஸாகவே போடணும், இதுதான் பெட்டர். இப்படி வச்சுக்கலாம், நூல் இழுத்தா, ஆ எஸ் திஸ் ஒன் இஸ் பெட்டர். இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளார வந்து இந்த பக்கம் எடுத்துக்க வேண்டியதான். கேஸ் நம்ம பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உள்ள லாக் ஆகி டைட்டாக இருக்கணும். ஆ, மேலே நிற்கணும் நீ கேஸ் இப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் நூல் இழுத்தீங்கன்னா, நான் சொல்லும் போது இந்த நூல் எழுந்த நூல் இழுங்க, இதுங்க நான் சொல்லும் போது இழுங்க, இழுங்க பார்த்தீங்களா, நான் இப்படி பிடிச்சி வச்சுங்க, இப்போ இழுங்கக்கா,
எப்படி எந்த பக்கம் சுற்று தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. போட்டுட்டு உள்ளார போட்டு கண்டு தான் கேஸை. கைஸ் இப்போ நான் கேஸ் உள்ளே போட்டேன். கேஸ் போட்டு உள்ளே இந்த நூல் வெளில எடுத்தாச்சு. நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன் ஆகுது அந்த ஸ்ப்ரிங்கு. இந்த மாதிரி ஆக்ஷன் ஆயிடுச்சுன்னா நூல்லாம் கட்டாமல் பக்காவாக இருக்கும். அது நம்ம ஸ்டிச் பண்ணி இப்படி பொறுமையாக வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் ஒருத்தரதா பொறுமையாக வெளில எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீடில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி இந்த படலை பின்னாடி எடுத்தீங்கன்னா ஊசி மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குத்துக்கு இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு குத்துக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸு, இது டிக்ரீஸு. எஸ்ஸை மட்டும் அழுத்தினா போதும், சேவ் ஆகிடும்.